மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை. நியூஸ் ஜே செய்திகள் வாசிப்பது எடப்பாடி. டிவியில் செய்திகள் தான் வரும், ஆனா இங்க டிவி ஆரம்பிக்கிறதே செய்தியா வந்திருக்கு. நமது எம்ஜிஆரும் ஜெயா டிவியும் தினகரன் பக்கம் போனதுல இருந்து அதிமுகவுக்குன்னு தனியா நியூஸ் சேனலும் பத்திரிகையும் ஆரம்பிக்க எடப்பாடி பன்னீர் தரப்பு முயற்சிகள் எடுத்து வந்தது. ஜெயலலிதா பிறந்த நாள்ல நமது அம்மான்னு புதுசா ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்ச எடப்பாடி தரப்பு வர 12ஆம் தேதி புது சேனலுக்கான வெப்சைட் லோகோவை வெளியிட போறாங்க. சேனலுக்கு அடையாறு மலர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல வாடகைக்கு ஒரு இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. சேனலுக்கான வேலையை ஆரம்பிச்சப்ப அதுல தலையிடாம இருந்த எடப்பாடி இப்ப சேனல் தொடர்பா எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். சேனல் லோகோ எப்படி இருக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு என்ன நிகழ்ச்சி நிர்வாகம் எப்படி நடக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே எடப்பாடி சொல்படிதானாம். ஆரம்பத்துல சேனல் வேலைகள்ல ஆர்வமா இருந்த ஓபிஎஸ் இப்படி எடப்பாடியோட குறுக்கீடுகளால் ஓரமாக ஒதுங்கிட்டாராம். இப்படியே போனா சேனல்ல ஆரம்பிச்சு செய்திகள்ல கூட தன்னை ஓரங்கட்டிடுவாங்களோன்னு ஓபிஎஸ் வட்டாரத்துல முனகன் சத்தம் கேக்குது. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க இன்றைய மின்னம்பலம் டிஜிட்டல் திணையை படிங்க. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.